திட்டத்தை பாத்தீங்கன்னா நீங்க மசல் ஆயிடுவீங்க. ஜப்பான் கூட இந்த மாதிரி திட்டம் வந்து இருக்காது, ஆனா எங்க ஊர்ல இந்த மாதிரி இருக்கு. இதுக்கும் அடிதாங்க, உள்ள எந்த பைப்பும் இல்ல, தண்ணி வர்றதுக்கான வழியே இல்ல. எதுவுமே இல்ல. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டம் இந்திரவன கிராமத்தில் 2020 முதல் 2023 ஆண்டுக்கான 15வது நிதி குழு மானியத்தில் புதிய பைப் லைன் குழாய்களை வினோதமான முறையில் அமைத்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை இளைஞர் ஒருவர் வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டுள்ளார். இந்த காட்சி தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்கே இதற்கு முக்கிய காரணம் என சமூக ஆர்வலர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. பதினைந்தாவது நிதி குவி மாநிலத்துல புதிய பைப் லைன் மற்றும் புதிய குழாய் வந்து அமைச்சிருக்காங்க எங்க ஊர்ல. அது வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் வந்து இந்த மாதிரி புதிய பைப் வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல இருந்து குழாய் பைப்புக்கும் தண்ணிக்கும் வந்து வரி போடுறதா அமைச்சிருக்காங்க. ஆனா எங்க ஊர்ல இருக்கக்கூடிய தலைவராவோ இதை சரி செஞ்சவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா புதிய பைப் லைன் போட்டுருக்காங்க. இது மட்டும்தான் புதுசு. ஆனா அடியில வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்கான வேலையே இல்ல. இப்ப இதுல தண்ணி தந்தா தண்ணியே வராது. 24 மணி நேரமும் தண்ணி சர்வீஸ் இருக்கு, ஆனா இதுல வந்து தண்ணியே வராது. இது பாருங்க எப்படி ஆடுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2020-23 வருதுக்கான புதிய திட்டம். இது வந்து 15வது நிதி குழுல இருந்து இதை போட்டிருக்காங்க பாருங்க. இதுதான், இதுல தண்ணி வரல, வெறும் மண்ணு மட்டும் தான் புகுந்துட்டு இருக்கு. நான் குச்சி எடுக்கிறேன். இதுல அடியில் எந்த பைப் லைனுமே போடல, வெறும் கல் அடியில சப்போர்ட் நிக்க வச்சுக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு பைப்பு லைன் இல்ல. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா புதிய குழாய் அமைத்த, வெறும் காத்து கூட வராது இதுல. இது இதை அமைச்சு இந்த நாட்டுக்கு என்ன சீர்திருத்த போறாங்க, இல்ல இந்த மக்களுக்கு இதை வந்து எந்த வகையில வழியே இல்ல. எதுவுமே இல்ல. இதனுடைய மதிப்பீடு வந்து பாத்தீங்கன்னா 3,69,000 வந்து இந்த பைப் லைன் இந்த முழுக்க இந்த கிராமத்து பஞ்சாயத்துக்கு முழுக்க வந்து 3,69,000 வந்து என்ன பண்ணிருக்காங்க.